குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்புக்கினிய தம்பி தமிழ்நேயன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு செய்தோம். இந்திய ஒன்றியத்தில் பிரதேசங்களின், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது போற்றாது வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது. புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக அவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது என்று பதிவு செய்த அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இத மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் இதை செய்யல. நாம உளமாற இதை எதிர்க்கிறோம். தமிழர்கள் நாம் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பலமுறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம், அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கிறோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை போதிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கலாம் வள்ளுவ பெருமகனார், ஆனால் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடுகிறார். அது ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் அதில் அடங்குது. பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று சொல்லு. தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மாணவனை தேரன் என்று அகநான் ஒரு பாடு. காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்திக் கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சல் சல்லென்று சலங்கை ஒழிக்கிறது, இந்த சத்தத்தை எழுப்புகிறது. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவன் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி இந்த மணியின் மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதற்கு தலைவன் சொன்ன காரணம், பூக்களில் வண்டுகள் சிட்டுகள் தேனை அருந்தி கொண்டிருக்கும் அல்லது உண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிவிட போகிறது, அதனால் அதை நிறுத்து என்கிறார். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னோர்களினுடைய தமிழின முன்னோர்களுடைய மாண்பு. புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் அன்பு பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தடையேழு வல்லர்களில் குடை வல்லர்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார்? கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட இதை குறிப்பிடுகிறார். கொடை மடம் என்று ஒன்று அதை சொல்கிறார். கொடை மடம், கொடையில் மடத்தனம் இருக்கா? இருக்குது. அயுகட்ட தினமா அவங்க இருக்கா? இருக்குது. அது எப்படி? மயிலுக்கு யாராவது போர்வை போடுவானா? முல்லைக்கு யாராவது தேர் நிறுத்திட்டு போவானா? செயல் பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஆனால் அதில் மேலோங்கி நிற்பது எது என்பதை அறிவிச்சிருந்த என் பிள்ளைகள் ஆய்ந்து பாட்டு. வள்ளலில் சிறந்த வள்ளல் எவன்? கேட்டு கொடுப்பவன் கொடைதான். கேட்டு ஒருவன் கேட்டு பசிக்குது உணவழியுங்கள், நான் வறுமையில் இருக்கிறேன், அதை போக்க பணம் தாருங்கள் என்று கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஏனென்றால் கேட்கும்போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான், அவன் தன்மானத்தை இழந்து நீ கொடுக்கிற கொடை சிறந்த கொடையா? பிறகு கேட்காமலே கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்தது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. மயில் எனக்கு குளிரா இருக்குது, நடுக்கமா இருக்குது, போர்வை போத்தி விடுங்கள் பேதன் என்று கேட்கல, ஆனால் போர்த்தினான். செயல் அறிவின்மையாக இருக்குது,
அறிவெட்டமா இருக்குது. முல்லை கொடி எனக்கு ஒரு தேரை விட்டுட்டு போ பாரின்னு கேட்கல, ஒரு குச்சி உண்டிட்டா போதும். அவன் போயிட்டு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் அனுப்பி ஒரு பணியாளர் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லைக்குடி ஆடிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு குச்சியை ஊண்டி விட்டுவார், ஊண்டிட்டு வந்திருப்பான். அதனால் பாரி யோசிக்கிறான், நாம் அரண்மனைக்கு சென்று ஒரு ஆளை அனுப்புவதற்கு இந்த கொடிக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டா என்ன செய்யுதுங்க. அதனால் தான் பயணித்து வந்த தேரை நிறுத்தி விட்டு நடந்தே சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனம் அது, அறிவேற்றத்தனம் அது. ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்ம நேயம் என்பதை அறிவிக்கிறேன். மணிநீதி சோழன் வாழ்ந்தானா இல்லையா தெரியாது, அது கதையா இருக்கட்டும் கதை. மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் தேரில் சக்கரத்தில் சிக்க வைத்து கொண்டு விட்டான் தன் மகன். ஆராய்ச்சி மணி தொங்க விட்டான், தொங்க விட்டுருவான். மணி மணியின் வந்து நாவை பிடித்து கயிறை பிடித்து மாடு ஆட்டிருக்கும், ஆட்டிருக்கும். ஏன்னால் இன்றைக்கு தண்ணீருக்காக குழாயை அடித்து தண்ணியை குடிக்குது பசுமாடு என்பதை நாம் பார்க்கிற போது மணி அடித்து அடித்திருக்கும். அப்போது ஆராய்ச்சி மணியின் மாடு முறையிடுது, அது பார்க்கிறான் தன் மகன் மாட்டின் கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டார். மாட்டிற்கு நீதி சொல்ல வேண்டும். ஒரு ஐந்தறிவு உயிர் அது வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன, உன் பைத்தியக்காரன் பைத்தியக்கார பைய, இன்னைக்கு மனுஷனையே கொண்டு போறா போடான்னு போறான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்பா முடிஞ்சு வச்சுருந்தான். ஆனால் மேலாங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம், அதன் வெளிப்பாடுதான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியார். பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தறிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர்கள். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியதே கிடையாது. தமிழில முன்னோர்கள் தான், வள்ளுவனில் இருந்து கம்பனில் இருந்து கபிலனில் இருந்து இளங்கோவில் இருந்து எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கைவிடு என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள் தமிழர்கள். தம்பி திருமுருகன் துரைமுருகன் சொன்னது போல எங்கள் தத்துவ நிலைப்பாடு, நாங்கள் பாசிஸ்டுகள் அல்ல, இன வெறியர்கள் அல்ல, சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற இனத்தை பாதுகாக்க மீட்டுருவாக்கம் செய்ய வந்தவர்கள். நாங்கள் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த இனத்திற்கு பாதுகாக்க வந்தவர்கள். ஏனால் அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், உலக புதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே செத்த மக்களுக்கு, அப்படித்தான் நாங்கள் போராடினோம், அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவ முழக்கத்தை வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அவசியம் உரிமை. மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சியில் அந்த மாநில மக்களின் உரிமையில் அந்த நிலத்தில் வாழ்கிற இனத்தின் மகன் அவனே அந்த நிலத்தை ஆள்கிற உரிமைதான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இல்லாத மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசுவது என்பது வெட்டி பேச்சு, யாரும் வரலாம் யாரும் வாழலாம். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் உலகத்தில் இருக்க முடியாது. யாரும் வரலாம் யாரும் வாழலாம், என் மண்ணில் பேசுறேன், யாரும் வரலாம் யாரும் குடியிருக்கலாம். இந்தியாவில் பேசி விட்டு போ, பேசு, அதுக்கு வாய் வலிக்குது, இதுக்கு வாய் இனிக்குதா? அப்ப என்ன தோணும், என்ன தோணும்? சிஏபிங்கிறது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டம். இது கொண்டு வரவன் யாரு? இங்க பேசின ஒருவர் தம்பி, 5000 ஆண்டு 3000 ஆண்டுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்த இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கட்டு கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல,
ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையா? பௌத்தம் கோச்சுப்பா, புத்திஸ்டால் இந்து, அவனுக்கு புத்தன இந்து. என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தன்மையப்படுத்த பழகினவன் புத்தன். அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசின முதல் சிந்தனையாளவன். பாருங்க, அவன் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ ரொம்ப முன்னாடி வந்தவன். அவன் மனித குலத்தில் பேதமை இருக்கக்கூடாதுன்னு பேசினவன். அந்த புத்தனை இந்துவாக்கி நம்ம சிவன் முருகனை எப்படி இந்துவாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையாலாகாத பய மக்கள்னால திருவள்ளுவர் இந்து வைத்தது. நம்ம கிட்ட ஆச்சரியம் இருந்தா எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? இல்ல, பேசித்தான் ஜெயிக்க முடியுமா, இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கையறு நிலையில் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் ஆள் காடுது. சொல்லுவான், எங்க ஊர்ல பல எங்க ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்கிற ஆடு கேட்குமாப்பே அப்படிமா. இப்ப இடம் கொடுத்ததால அந்த பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவன் ஆக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் உங்கள் குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கிறான். இதாண்டா உலகப்பெரும் வேடிக்கை, உலகப்பெரும் வேடிக்கை. இந்த மருவ மைத்திரான ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளது தற்கொலை பண்ணி சாகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூரிகுடி மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் கேட்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதற்கான சான்றிதழை காட்ட வக்கில்ல. அந்த அம்மா கேக்குது, அதுக்கு பதில் சொல்றதில்ல, அது பதில் சொல்றதில்ல. நமக்கு ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இப்படி ஒரு அரசாங்கம் அமைய, எந்த அரசு அமைய? வரலாற்றில் பெரும்பிழையை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி? இது ஏன் எதிர்க்கல? எதிர்த்து வாக்கு செலுத்தினால் இந்த மசோதாவை அங்கு நிறைவேற்றிருக்காது, தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு, தமிழக அதிமுக கட்சி செஞ்சிருச்சு. பெரிதும் மதிக்கிறேன் ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கார அவர்கள் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை விலையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர். அவரே சொல்றார், கூட்டணிக்கெல்லாம் ஒரு தர்மம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இன்று கூட்டணி தர்மத்திற்காக இதை ஏற்கிறோம். எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல. அந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோன்னே சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடி காணொலியை பார்த்தோன்னே அது இருந்துச்சேன். அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது, என்ன வருது? நீங்க ஹிட்லர் நியூரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரா, அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்களா? ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்ல. அதே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபிஆல இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது, இவங்க சொன்னவங்க தானே. 50 நாள் பொறுத்துக்கிருக்க, பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 50 நாள் பொறுத்துக்கிருங்க, எல்லாரையும் சொர்க்கத்தில் வேண்டி வைக்கிறேன் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா செத்து பல பேர் தானா சொர்க்கத்துக்கு போனாரே ஒழி, இவங்க இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதா இல்ல. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலேயே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இடிச்சு ஓட்ட போட்டு கடைசி அப்பத்தா சுருக்கு பேர் இருந்து சிறுவாட்டு காசை தீட்டு போயிட்டாங்க, உயிர்ட்டுட்டாங்க ஜிஎஸ்டின்ட்டு. எல்லாமே போய் எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு, எங்கள் இன உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்க பார்க்கல, மனித குலத்திற்கு எதிரானது இது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு, இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது இது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம், இந்து இந்தியா, அது கொண்டு வரணும்னு நினைக்கிறது. இப்ப என்ஆர்சிங்கிறது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதுல என்னன்னா, நீங்க இதை பத்தி இப்ப இது கணக்கெடுப்பான், இப்ப யார் யாரு குடியுரிமை இருக்கு, நீ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா, அதுக்கு சான்று காட்டு. இப்ப என் தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி, எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்ப நான் எதை காட்டுறது? ஏன்னா நீ தானா கொடுத்த ரேஷன் கார்டு, நீ தானா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தான், அதுல குஷ்டரையும் எடுத்து சொன்னான்.
குஷ்டரோகி கண்ணு சுருங்கிருச்சு, கண்ணு வழியை காட்ட முடியல, அவர் கையில வைக்க முடியல, கை மடங்கிருச்சு. அதனால மாச மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கு ஊக்கத்தொகை, அது நின்றுச்சு. ஏன்னா ஆதார் இல்ல. இவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் வந்து சாகலைன்னா நீ பாத்து என்னையா கொடுமை. இந்த ஜிஎஸ்டி ஒரு வரிய போட்டாங்க, காது கேட்காத நம் பிள்ளைகள், காது கேட்க திறனற்றவர்கள், செவித்திறன் கருவி இருக்கு, கேட்கும் திறன் கருவிக்கு வரி போட்டாங்க. கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்கிற தாளுக்கு வரி போட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சக்கர வண்டிக்கு வரி போட்டாங்க. இது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் வழங்கின சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறையன்பு எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் லீக் வாங்கியோ, அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இது கொடுங்கோன்மை. என்ன சொல்றாங்க அதுல? இப்ப என்ஆர்சி வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க பதிவு செய்ய வரும்போது என்னை பிடிக்காது, என்னை எளிதா குடியுரிமை, நாட்டு குடியுரிமை அற்றவனா ஆக்கிடுவாங்க. பத்து பத்த நான் எங்க அப்பா வச்சிருக்க சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவேன், இதெல்லாம் போலீஸ் சான்றிதழ் தள்ளிட்டு சீமான் குடியுரிமை இல்லைன்னு கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்து ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா ராஜா, கைலாசன் ஒரு நாடு உருவாயிருச்சு. குடியுரிமை ஆளுகள் ஆகிறீங்களா, நான் ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை இல்லை. எங்காலும் எங்க அதிபர் நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு கைலாசன் ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு, அதனால அழகா இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லை. பைத்தியக்கார பயில விட்ட சிக்கிக்கிட்டு இருந்த நாடகம் படம் பாடுறீங்க சாமி, ஐயோ தாங்க முடியல. முன்னாடியெல்லாம் கோங்கோமா இருந்து வந்துச்சு எனக்கு, ஒரு 8 ஆண்டுகளா வெறும் கோவம், கடந்த 2 ஆண்டுகளா அவ்வளவு சிரிப்பிட்டேன். சிரிப்பிட்டவங்களை என்ன பண்றது, ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்க வெங்காயம் விலை ஏறிச்சேன், எனக்கு அதை பத்தி கவலை, நான் வெங்காயம் விலை பொண்ணு சாப்பிடுறதில்லை, என்ன ரெஸ்பான்ஸ், எவ்வளவு பொறுப்பு அப்பா, நாங்க நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடறதில்லை, அதனால நாங்க சாப்பிடறது நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களையா. பாதி இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சா, வீழ்ந்துருச்சா, ஏன் பேசிக்கிறீங்க, பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம், எல்லாருமே அறிவாளிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டே. நீ தாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டான், நீ வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு மூத்து சந்தாரு மூத்திர சந்து அடிக்கிறான், நல்லா வாங்கிச்சா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டுல தேர்தலை சந்திக்கலாம், வாக்கு எந்திரத்தை அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நில்லு மோதிப்பாரு. குடியுரிமை அற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்க முடியும். இப்ப முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்ன பாருங்க, தம்பி கார்த்தி கூட பதிவு பண்ணா, அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டை வச்சுதான் வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழ் காட்டணும். ஆனா டி என் சேசன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக வரும்போது அவர் வாக்காளர் அடையாளத்தை கொண்டு வந்தாரு. அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிறத கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. நீங்க பாருங்க வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல உங்களுக்கு அந்த தாளில் உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர் இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா இல்லைன்றான். நடந்துச்சு ஆர்க்கெல்லாம் இல்லை, நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 290 பேருக்கு தூக்கிடுவான், தூக்கிடுவான். அப்படிதான் நீங்க கன்னியாகுமரியில இந்த அரசியல் நுட்பமா பார்க்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு ஓகே புயலால, போன நம்ம உறவுகள் திரும்பி வரல, நம்ம மீன வச்சிருந்தவங்கள் வரல, இறந்துட்டாங்க, அதை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவும் கிறித்தவ மீனவ கிராமங்கள், அந்த வாக்கு எனக்கு இல்லை, அது முடிவு பண்ணிட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டுரிமை இல்லைங்க, மக்கள் போராடினாங்க கேட்க காது இல்லைங்க. ஏன் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான், அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது, கண்ணுண்டு கண்ணீரே வராது, அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும், இதாண்டா அதிகாரம்ன்றான். கண்டுகொள்ளல, இப்ப
நம்ம போராடுறோம். என்ன கேட்டு வர அமித்ஷா உடனே திருச்சியில் வர நம்முடைய வீர பாட்டியார வேலுநாச்சியார ஹைதரலி படை உதவி கொடுத்து தன் மகன் 19 மகன் திப்பு சுல்தான வீரங்கி படைக்கு தளபதி ஆக்கி நம் வீர மாதா வேலு நாச்சியார் கூட நின்று நீ போராடு போரிடு என்று அனுப்பிச்சான். அப்ப பதிவுன வார்த்தை நம் வீர மாதா வேலு நாச்சியார் ஹைதரலி. அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறோம் அந்த வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்தியலும் பாக்குறோம் ஒரு வீர மாதாவை மம்தா பானர்ஜிய. அவளை மாதிரி ஒவ்வொரு மாநில தலைவர்கள் உருப்பட்டு நாடு இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான வேலை ஆரம்பிச்சு சந்திரசேகர ராவ் சந்திரபாபு நாயுடு லல்லு பிரசாத் முலாயம் மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக இருக்க தயாரில்ல. வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுலை ஏற்க தயாரில்ல பார்க்க தயாரில்ல. உங்க அப்பா சிலைதற்கு வந்திருக்கல சும்மா உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் அந்த அந்த கூட்ட அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க மம்தா லல்லு பிரசாத் முலாயம் சந்திரபாபு நாயுடு சந்திரசேகர் எல்லாம் பிச்சு இல்லைன்னா ஆந்திராவில் அவன் அடிச்சிருப்பாரு அங்க அடிச்சிருப்பான் அங்க அடிச்சிருப்பான் மம்தா அடிச்சிருப்பான் எல்லாம் தொலைச்சிருக்கலாம். இப்ப ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுங்கள். எங்களை குடியேற்றவர்களாக ஆட்சியதே நீங்கள் தான் மறுக்க இல்லமா? என் அன்பிற்குரிய சொந்தங்களே இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தில் தலையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி நீங்கள் சொல்கிறீர்களே அமைச்சர் பெருமகனே சட்டமீறி குடியேறியீர்கள் நாங்கள் என்று. அப்ப எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? எம்மின பிரதிநிதி யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13 சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்ல திணித்தது நீங்களா? யாரு கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள் வாங்க மறுத்தோம். தான்மையில் அகந்தையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்க அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா அல்லது நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடியா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது 20,000 மக்களை கொண்டு குவித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? அமைதிப்படை என்ற ஒரு அநியாய படையை பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்று பீப்பிள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள்? எனக்கு குடியுரிமை தந்து பாதுகாப்பாக வாழ்வு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இது? இதே வாஜ்பாய் அரசு ஆனையிறவை எங்க அண்ணன் அடிச்சு பிடிக்கும் போது பாருங்க எப்படி நடந்துட்டு 40,000 ராணுவ வீரர்களை சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு. சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரையா அங்கேயே கொண்டு பழச்சிருப்பாரு. என்ன இருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எதை ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்பியது. எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்க மன்னிச்சு விட்டாரு. அன்றைக்கு இல்லைன்னா அதை கொண்டு முடிச்சிருந்தானா அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தா புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தா யாழ் கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான் 40,000 சிங்களவன் செத்துருப்பான் மொத்த இறங்கி அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பான் என் தலைவர். கெடுத்தது யாரு? கெடுத்தது யாரு? இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு. மறுக்க முடியுமா? இவங்க கேட்டா அங்க சிவில் வார் தான் நடந்தது. அங்க மதவார் மதத்துக்கு மதம் எங்கடா சண்டை நடக்கும்? பைத்தியக்காரப்பையில மதம் எங்க இருக்குது? அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல. நாங்க இல்ல, இப்பதான் உண்மையை ஒத்துக்கிற. நாங்க இல்ல, ஒரு தம்பி எழுதிருந்தான்ல அண்ணே எப்பனே நாங்க இந்து எப்பனே நம்ம சூத்திரேன்னு பாவூர் மசியை இடிக்கிற வரை நாம இந்து இடிச்ச பிறகு சூத்திரேன். இது ஓட்டுக்காக சந்தர்ப்பம் என்று நாம எல்லாம் வியார் இந்துஸ் வியார் இந்துஸ் வியார் இந்துசும்பா. இதுவா இந்த நாடு வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை. இதை கெட்டியா பிடிச்சிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது இந்து மதம் என்பது என்ன தர்மம்? என்ன தர்மம்? உயிர்களை கொள்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி இது, உன் பூமி அது
புல்லு பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னான். மகாவீரரை வணங்குறவன் இன்னும் தாயை கூட்டி நடந்து போறான் எறும்பு மிதிச்சிருவோம்னு. அவ்வளவு மகாவீரரின் மன்னடா இது. ஓ மன்னடா, ஓ மன்னா, உலகத்திற்கு அகிம்சை பொதித்த அண்ணன் காந்தியடிகளின் தேசம் இது. அது உலகத்துக்கு கற்பிக்கிறது பாரு. இந்த பூமியில் பிறந்த ஒருவனை, ஒரு மனிதனை, ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லுவது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா சொல்லுது. ஆனால் இது தர்மம் பேசும், இது எல்லாம் பேசும். தர்மம் இதெல்லாம் கொடுமை.